வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்க ஸ்ரீதர். இன்னையில இருந்து நம்ம பார்க்க போற ஊர் மதுரை. மதுரை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மஹால், மதுரை மல்லி, மதுரை இட்லி, பரோட்டா, ஜிகிர்தண்டா, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாங்க. அப்பேற்பட்ட மதுரையில் நான் இப்போ இருக்கிறது காந்தி மியூசியம் வாசலில். இந்த காந்தி மியூசியம் பற்றி நான் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்காக எங்கள் வீட்டு சமையலில் ஒரு மேடம் சூப்பர் ரெசிபியோட காத்துட்ருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம், வாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்மளுக்காக ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. ஜெனிஃபர். ஜெனிஃபர். ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில என்ன சமைக்க போறீங்க நீங்க? மதுரை மஞ்சட்டி ஐயரம் மீன் குழம்பு. மதுரை மண் சட்டி ஐயரம் மீன் குழம்பு. அது என்ன அது? மதுரை மண் சட்டி ஐயரம் மீன் குழம்பு. மதுரையில மண் சட்டினா அது ஒரு ஃபேமஸ். மதுரையில மண் சட்டில அது உடம்புக்கு நல்லது. அது மண் சட்டில செஞ்சா மண் சட்டில செஞ்சா உடம்புக்கு நல்லது. நல்லது. எந்த எப்படி சொல்றீங்க? அதுல இருக்க சத்தெல்லாம் வெளிய போகாம இருக்கும். ஓ, மண் சட்டில சமைச்சா அதுல இருக்க சத்தெல்லாம் வெளிய போகாம இருக்கும். ஓ, அதனால மண் சட்டில சமைக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்தே இத செய்வாங்க. இந்த மாதிரி மண் சட்டில தான் செய்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் அதனால தான் மண் சட்டில செய்றாங்க. செய்றாங்க. ஓகே, இப்போ நம்ம மதுரை மண் சட்டி ஐயரம் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துறலாமா? பாத்துறலாம் சார். ஐயரம் மீன், கடுகு, வெந்தயம், எண்ணெய், புளிக்கரைச்சல், உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. ஓகே மேடம், இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்ன செய்யணும்? பத்த வச்சு. ஓகே மேடம், அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பத்த வச்சாச்சு, மண் சட்டியை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? எண்ணெய் எடுத்து முதல்ல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்ற போறீங்க? தேவைக்கேற்ப. தேவைக்கேற்ப. ஓகே, அடுத்து என்ன மேடம் பண்ணோம்? எண்ணெய் காயணும். எண்ணெய் காயணும். காயணும். எவ்வளவு நேரம் காயணும்? 5 நிமிஷம் காயணும். 5 நிமிஷம். 5 நிமிஷம். சரி, ஓகே. நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்னலாம் பண்ணுவீங்க? சீரியல் பாப்பேன். சீரியல் பாப்பீங்க. அக்கம் பக்கத்து வீட்ல உட்கார்ந்து பேசிட்டே இருப்பேன். நிறைய பேசி. நிறைய பேசி. ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசி. இப்போ என்ன காஞ்சிருச்சா பாருங்க? காஞ்சிருச்சு. என்ன காஞ்சிருச்சு? காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? கடுகு போடும். கடுகு போட போறோம். கடுகு. இந்தாங்க. கொஞ்சம் சின்ன கொஞ்சம் போட்டுட்டேன். ஓகே, கடுகு போட்டு வச்சு. அடுத்து வெந்தயம். வெந்தயம். இந்தாங்க. ஓகே, இப்போ கடுகு போட்டாச்சு, வெந்தயமும் போட்டாச்சு. வெந்தயம் போட்டாச்சு. இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரியணும். பொரியணும். வெடிக்கணும். இது வெடிக்கணுமா? இல்ல, பொரியணும். பொரியணும். ஓ, பொரியணும். பொன்னரமா பொரியணும். ஓகே, ஓகே. வெடிக்கணும்னு என்ன பயம்? இல்ல இல்ல, வெடிக்கவே இல்லையே. பட்டாசு குடுத்து போடுவோமா? ஐயோ. ஓகே மேடம், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போதும்ல? போதும் போதும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போடணும். இந்தாங்க. ஓகே, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்து இதுவும் நல்லா வெடிக்கணும். போட்டனே வெடிச்சிருச்சு. மதுரை மிளகாவா? ஆமா. அப்படியா? அப்ப சென்னை மிளகாய் எல்லாம் வெடிக்காது. வெடிக்காது, வெடிக்காது. சரி, அடுத்து என்ன வேணும்? அடுத்து வெங்காயம். இந்தாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்பதான் வாடையா இருக்கும். அப்பதான் ஸ்மெல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டா இனிக்கும். இது போட்டா நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டா தித்திக்குமா? ஏவர் மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. இது இனிச்சிட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை. அடுத்து இந்தாங்க. ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. இது என்ன இப்போ வதங்கணுமா? வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். ஒரு பொன் நேரம் வரலாம். வர வர வதங்கணும். இது நல்லா வதங்கினே தக்காளி பழம் போடும். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். நல்லா. இந்த ஐயரம் மீன் குழம்பு உங்களுக்கு யார் மேடம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தது? எங்க மாமியார். உங்க மாமியார். மாமியார். இது நீங்க வீட்ல செஞ்சீங்களனா யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. யார் ரொம்ப பிடிக்கும்? யாருக்காக நீங்க பண்ணுவீங்க அடிக்கடி? என் பையன். உங்க பையன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாரத்துல ஒரு ஒரு தடவை பண்ணுவீங்களா? ஆ, பண்ணுவேன். பண்ண ஒரு தடவை. சண்டேனா பண்ணிடுவோம். சண்டேனா ஐயரம் மீன் குழம்பு தான். குழம்பு நல்லா வதங்கிருச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் வதங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வதங்க. நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வதங்கினது போதுமா? ஆ, போதும். ஓகே மேடம், இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? தக்காளி பழம் போடணும். தக்காளி பழம் போடணும். இந்தாங்க. ஓகே, இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு. அடுத்து அடுத்து இது வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் உப்பு லேட் ஆகும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுல.
உப்பு போட்டா அது கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். ஃபாஸ்டா வதங்கிரும். இது வதங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆகும். ஓகே. ஓகே இப்போ வதங்கியாச்சு அடுத்து என்ன பண்ணப் போறோம்? அடுத்து தேங்காவும் மசாலாவும் ஆட்டி வச்சிருக்கோம்ல. ஓகே. அத போடுறோம். இதுல வந்து தேங்காய் மசாலா ஆட்டி வச்சிருக்கீங்க. ஆட்டி வச்சிருக்கீங்க. இதுல என்னென்ன மசாலா போட்டுருக்கீங்க? மல்லி. மல்லி. மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல். விரல் மஞ்சள். விரல் மஞ்சள். கடுகு. கடுகு. மிளகு. மிளகு. சீரகம். சீரகம். அரிசி. அரிசி ஊற வச்சதா வெறும் அப்படியே போடுறோம். அப்படியே போடுறோம். அப்படியே கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. அப்புறம் தேங்காய். தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு அது எல்லாத்தையும் வறுத்துறணும். வறுத்துட்டு அரைக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் அரைக்கணும். அரைக்கணும். இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். இப்போ இத நீங்க என்ன பண்ணப் போறீங்க? இந்த இதல போட்றோம். நான் சேர்த்துறவா? ஆ சரி. இத நல்லா வதக்கிக்கணும். இத நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில நல்லா வதக்கிரணும். இது வதங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? இது 10 நிமிஷத்துல வதங்கிரும். இது ஒரு 10 நிமிஷத்துல வதங்கிரும். வதங்கிட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். வதங்கனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். சுமார எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரத்துல பண்ணிரலாம். அரை மணி நேரத்துல பண்ணிரலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்? இந்த திங்ஸ் எல்லாம் இதுல போடுற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சிங்களே வந்துட்டு அரைக்கிறதெல்லாம் இருக்கே. ஆமா அதெல்லாம் அரைச்சி ரெடியா வச்சிருந்தா அரை மணி நேரத்துல பண்ணிரலாம். இல்ல நான் இப்ப அதெல்லாம் ரெடியா வைக்கலன்னு வெச்சுப்போங்களே எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மணி நேரத்துல முடிக்கலாம். ஒரு மணி நேரத்துல முடிக்கலாம். அது பெரிய process. ஐரமீன் குழம்பு செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே இது நல்லா இருக்கு. இல்ல இதுக்கு வர பக்குவம் எல்லாம் கரெக்ட்டா செய்யணும். அதான் பக்குவமும் கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்கணும். அதனால கொஞ்சம் மிஸ் ஆச்சுனா கூட நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா இருக்காது? நல்லா இருக்காது. ஓகே இப்போ இது இது நல்லா வந்திருச்சு. தண்ணி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சோம். ஆ இந்தாங்க தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்திட்டீங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணி போதும். இது போதும்லையா? போதும். போட்டுட்டு ஆன்ல வச்சிரும். ஓகே இப்போ தண்ணி ஊத்தியாச்சு. இது இப்போ நல்லா கொதிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? இது 10 நிமிஷத்துல கொதிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமா கொதிச்சா அந்த மசால் வாடை இல்லாம பண்ணனும். அந்த வாடை பச்சை வாடை பச்சை வாடை போற அளவுக்கு கொதிக்கணும். ஓகே இப்போ மதுரை மண்சட்டி ஐரமீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பொசிஷன் கேட்போம் மேடம்? இது நல்லா கொதிச்சிருச்சு போதுமா? நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு இப்போ போடணும். உப்பு போடணும். உப்பு போடணும். இந்தாங்க உப்பு போடுங்க. ஓகே உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு கிண்டி விடணும். கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். கிளறி இந்தாங்க உப்பு நல்லா சேர வச்சிடணும். ஓகே உப்பு சேர்ந்தாச்சு. இப்போ அதுல அடுத்து புளி கரைச்சல். எப்படி ஐரம் மீனுக்குலாம் புளிய கையில தான் கரைக்கணுமா? புளிய கையில தான் கரைக்கணும். அப்படி அதான் நல்லா அதனால அப்பதான் டேஸ்ட் வரும். அப்பதான் அந்த டேஸ்ட் டேஸ்ட் வரும். அப்படியே போட கூடாது. அப்படியே போட போட கூடாது. ஓகே இப்போ புளி கரைச்சலையும் ஊத்தியாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். இந்தாங்க ஓகே இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து மீனை போட்டுரும். அடுத்து மீனை போட்டு மீனை போட்டுடலாம். ஓகே ஓகே இப்போ மீனை போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இறக்கிட வேண்டியது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு இறக்கி மீன். ஆமாம் ஒரு ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வரலாம். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். ஓகே இப்போ ஐரம் மீனே அது உள்ள போட்டுட்டாங்க. அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல்லும் வருது. நல்லா கொதிச்சிருச்சு. ரெடி ஆச்சான்னு கேட்போம். என்ன மேடம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆமாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க. ஓகே அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு முதல்ல எனக்கு இந்த பவுலில் வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. மதுரை மஞ்சட்டி ஐரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் தேங்க்யூ. மதுரை மண்சட்டி ஐரம் மீன் குழம்பு இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐரம் மீன் குழம்புனா ஐரம் மீன் குழம்பு தான். அதுவும் மதுரை ஐரம் மீன் குழம்புனா கேட்கணுமா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வார்த்தையே வரல. அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நீங்கள் அஞ்சனைப்பட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மதுரை மண்சட்டி ஐரமீன் குழம்பு எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மதுரை மண்சட்டி ஐரமீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம்.
மதுரை மண்சட்டி ஐரமீன் குழம்பு செய்வதற்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, மண்சட்டி வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தேங்காய், மிளகு, அரிசி, மிளகாய் வத்தல், கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கொதிக்க விடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, புளிக்கரைச்சலை இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அலம்பி வச்சிருக்கிற அந்த ஐர மீனை இதில் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா மதுரை மண்சட்டி ஐர மீன் குழம்பு ரெடி. நாம் இன்னும் அந்த காந்தி மியூசியமில் தாங்க இருக்கோம். இந்த காந்தி மியூசியம் 1959 ஏப்ரல் 15 ஜவஹர்லால் நேருவால் இந்த இடத்துல நிறுவப்பட்டது. நேரு எதுக்காக மதுரையை தேர்ந்தெடுத்தார்னா, காந்திஜிக்கு தமிழ் மேலே ஒரு அலாதி பற்று இருந்தது. தமிழ்னாலே மதுரை தான், மோரோவர் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார தலைநகரம் மதுரை தான். அதனால்தான் நேரு மதுரையை தேர்ந்தெடுத்தார். இந்த காந்தி மியூசியமில் காந்திஜி யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் மதுரைக்கு வந்தீங்களான்னா தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்காக உப்பு புளி மிளகால ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா செக்மெண்ட்டை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ், அதாவது ஃப்ளோட் எக் நூடுல்ஸ். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நூடுல்ஸ், எண்ணெய், வெங்காயத்தாள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், அஜினமோட்டோ, முட்டை, தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளோட் எக் நூடுல்ஸ் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு டிஷ். இப்போ முதல்ல வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு நூடுல்ஸ் வந்து நம்ம முதல்ல வேக வைக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இல்லை வந்துட்டு இந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு, அதாவது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அந்த நூடுல்ஸை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த நூடுல்ஸை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நிற்கும். இப்போ இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க. சுடு தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படி சாஃப்ட் ஆகும்போது இதை எடுத்துடணும். இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த நூடுல்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு. இப்போ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகும் போது வெங்காயத்தாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நூடுல்ஸ்க்கு. ஸோ அது நிறைய சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது கூடவே கொஞ்சம் அஜினமோட்டோ, இது கூடவே சோயா சாஸ், சில்லி சாஸ், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ காரம் பிடிக்கிறவங்க கொஞ்சம் சில்லி சாஸ் 2 கிலோவே போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே இந்த சாஸில் வந்து உப்பு இருக்கும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுடாதீங்க. அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த நூடுல்ஸ் சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முட்டையை வந்து உடச்சி அது மேலே ஊற்ற போகிறேன். இது வந்து ரொம்ப கேலரி, இதை உடச்சிடக்கூடாது. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதை சும்மா வந்து இப்படி லைட்டாக இப்படி டாஸ் பண்ணி விட்டால் போகிறோம். ஸோ நம்ம போட்டு அந்த சாஸு எல்லாமே வந்து இதில் கலந்துடும். அண்ட் முட்டையும் அப்படியே ஒரு மாதிரி மிதங்க ஆரம்பிக்கும்.
பாருங்க இது வந்து உடைய கூடாது அந்த நூடுல்ஸ் வந்து உடைய கூடாது இப்படி கரெக்ட்டி போடுங்க அவ்வளவுதான் சோ இது ஒரு பிரமாதமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது இப்போ இது ரெடியா இருக்கு சர்வ் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி கொடுத்தாதான் இந்த டிஷ்க்கு அது ஒரு தனி அழகு அண்ட் குழந்தைகளும் சாப்பிடும்போது அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் அடுப்பு பத்த வைங்க கடாய் வைங்க கடாயில கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் அதல உடைச்சி போடுங்க உடைச்சி போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க அதை எடுத்து நல்ல ஐஸ் வாட்டர்ல போட்டு வெச்சுக்கங்க இப்போ மறுபடியும் அடுப்பு பத்த வைங்க கடாய் வைங்க அதல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க எண்ணெய் சூடானதும் அதல வெங்காயத்தாள் சேர்த்துக்கங்க அது கூட சோயா சாஸ் chili sauce அஜினமோட்டோ உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து இதல போட்டுக்கங்க அது கூட முட்டையை உடைச்சு ஊத்திட்டு ரெண்டு பக்கமும் அதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல முட்டை வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு சுவையான ஃப்ளோட் எக் நூடுல்ஸ் தயார் என்னங்க ஃப்ளோட் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கிட்டீங்கல்ல இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ இன்னைக்கு எங்க ஊர் சமையல்ல ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு பாப்போம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ஷைலா ஷைலா ஓகே இன்னைக்கு அஞ்சிரப்பட்டி நேயர்களுக்காக என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க அழகர் கோயில் தோசை அழகர் கோயில் தோசை அது என்ன அழகர் கோயில் தோசைனா என்னது இங்க மதுரைக்கு பக்கத்துல 20 கிலோமீட்டர்ல அழகர் கோயில் இருக்கு அங்க அவங்க வந்து பிரசாதமா இது கொடுக்கறாங்க சாமிக்கு ஓ அழகர் கோயில்ல இந்த தோசை தான் அதாவது இந்த டைப் தோசை தான் பிரசாதமா கொடுக்கறாங்க அது என்ன டைப் எப்படி பண்ணுவீங்க அழகர் கோயில் தோசைன்றதுக்கு ஸ்பெஷலா அது ஏதாவது அதல சேப்பாங்களா இப்படி என்ன இதுல அரிசி மாவு தோசையா இல்ல அதுல வந்து தோல் உளுந்தம் பருப்பு சேக்கறாங்க தோல் உளுந்தம் பருப்பு ஆமா அது வந்து தோல் எல்லாத்துலயுமே தோல் எடுத்துட்டு தான் போடுறோம் உளுந்தம் பருப்பை சரி இதுல மட்டும் தோளோட போறதனால அது மட்டும் உளுந்தம் பருப்பை தோளோட போடுறாங்க அதுல அதுல இப்ப உளுந்தம் பருப்பு தோசை செய்ய போறோம் ஆமா மேடம் நாம இப்ப சமைக்க ஆரம்பிச்சலாம் அதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க 78ல எனக்கு மேரேஜ் ஆச்சு ரெடிமேட் ஷோரூம் வச்சிருக்கோம் ரெடிமேட் ஷோரூம் ஆமா ஓகே மூணு பசங்க நீங்க காலையில எழுந்து மொட்டமாடிக்கு வந்தீங்களானா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் கிடைக்குது ஆமா பிளஸ் இந்த மாதிரி மங்களகரமான பாட்டு எப்பவுமே கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க ஆமா சார் நீங்க ரொம்ப லக்கி நினைக்கிறேன் இந்த கோவில பத்தி ஏதாவது சொல்லுங்களே கோயில்ல வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே பொதுவா டெம்பிள் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க அங்க வந்து வருஷம் 12 மாசமே திருவிழாக்கள் நடந்துட்டே தான் இருக்கும் 12 மாசமே வருஷத்துல திருவிழாக்கள் நடந்துட்டே தான் இருக்கும் அதுல ரொம்ப ஹைலைட் ஆனது வந்து சித்திரை திருவிழாங்கிறது சித்திரை திருவிழா அதுல வந்து தான் மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கிற விசேஷம் நடக்கும் சரி பொதுவா எல்லா கல்யாணங்களுமே வந்து மாப்பிள்ளை கையில தான் பொண்ணை தார வார்த்து கொடுப்பாங்க இதுல வந்து மீனாட்சி அம்மன் கையில வந்து சுந்தரேஸ்வரர் கைய வச்சு தார வார்த்து கொடுப்பாங்க ஓ இது வந்து எங்க லேடிஸ்க்கு ரொம்ப அந்த நாட்கள்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓகே ஓகே வெரி குட் நாம இப்ப சமைக்க ஆரம்பிச்சிரலாம் சரி சார் நாம இப்ப அழகர் கோயில் தோசை சமைக்க போறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா பச்சரிசி புளுங்கரிசி தோல் உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் உப்பு கடலை பருப்பு எள்ளு பெருங்காயம் உளுந்தம் பருப்பு மிளகுத்தூள் பொடி சீரகப்பொடி இட்லி பொடி நெய் எண்ணெய் ஓகே மேடம் தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சலாமா ஆ சமைக்கலாம் சார் ஓகே முதல்ல என்ன பண்ண போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணணும் சார் ஸ்டவ் ஆன் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஓகே மேடம் அடுப்பு பத்த வச்சாச்சு கடாயை வச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அந்த தோசைக்கு உண்டான மாவை எடுத்துக்கோங்க ஓ இந்த தோசைக்கு உண்டான மாவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா சார் இப்போ என்னெல்லாம் mix பண்ணிருக்கீங்க தோல் உளுந்தம் பருப்பு தோல் உளுத்தம் பருப்பு பச்சரிசி பச்சரிசி புளுங்கரிசி புளுங்கரிசி அது மூணையுமே 3 மணி நேரம் ஊற வச்சு அத மிக்ஸில போட்டு எடுத்துறணும் ஓகே 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சு அதல வந்து இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்துறோம் அதல தயிர் mix பண்ணிக்கணும் அப்புறம் அதல தயிர் mix பண்ணிக்கணும் ஆமா இப்போ இதல வேற ஏதாவது mix பண்ண போறீங்களா ஆமா சார் என்ன பண்ண போறீங்க மிளகுத்தூள் சீரகத்தூள் ஓகே இதல இப்போ மிளகுத்தூளும் சீரகத்தூளும் mix பண்ணிக்க போறீங்க ஓகே என்னங்க மிளகுத்தூள் நல்லது தூள் போட்டாச்சு அடுத்து சீரகத்தூள் ஓகே இந்தாங்க ஓகே சீரகத்தூளும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க இத mix பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க ஓகே மேடம் இது இப்போ வந்து இந்த அளவுக்கு கெட்டியா தான் இருக்கணுமா இல்ல சார் கொஞ்சம் தண்ணி நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இந்த அளவு போதும் இந்த அளவு தண்ணியா இருந்தா போதும் இது இந்த அளவு போதும் சார்
அப்பதான் கொஞ்சம் திக்கா வரும் உங்களுக்கு திக்கா வரும் இது வந்து அட மாதிரி அட மாதிரி ஆமா அரைக்கறப்ப கூட அரிசி உளுந்த பருப்பு எல்லாத்தையுமே கொர கொரன்னு அரைச்சுக்கணும் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கணும் அரைச்சுக்கணும் ஓகே ஓகே அப்பதான் அது டேஸ்டா இருக்கும் ஓகே இதுக்கு சைட் டிஷ் என்ன நல்லா இருக்கும் மேடம் காரப்பொடி நல்லா இருக்கும் சார் காரப்பொடி காரப்பொடினா நீங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா சார் இதுல என்னலாம் போட்டுருக்கீங்க இதுல வந்து உளுந்த பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு அப்புறம் பெருங்காயம் சவப்பு மிளகாய் எள்ள ஓகே அத எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி மிக்ஸில போட்டு எடுத்துறோம் உப்பு போட்டு ஓகே 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 மேடம் இப்போ நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிரலாமா ஆ ஆரம்பிக்கலாம் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க இது இந்த குழி கரண்டில வச்சு பண்ண மாட்டீங்களா தோசை இந்த கரண்டி தானா இது எங்க எங்க வீட்ல இதே மாதிரி ஊத்தி ஊத்தி இல்ல இல்ல இது இதுல தான் பண்ணணும் அப்படி அப்படி இல்ல இல்ல இது மாதிரி வரணும் அதுக்கு மாதிரி வரணும் ரொம்ப மெல்லிசா பண்ண முடியாது கொஞ்சம் கெட்டியா தான் கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் கொஞ்சம் தடியா அந்த மாதிரி தான் ஆமா சார் இதுல நெய் யூஸ் பண்ணா ரொம்ப டேஸ்டா வரும் சார் ஓகே அப்ப நெய் யூஸ் பண்ண போறீங்க இந்தாங்க எவ்வளவு நேரம் ஆகும் இது இது வரதுக்கு யூசுவல் தோசை மாதிரி கிடையாது கொஞ்சம் லேட் ஆகும்ல இல்ல சீக்கிரமா ஆயிரும் சீக்கிரம் ஆயிடுமா சீக்கிரம் ஆயிடும் அது நம்ம ரொம்ப திக்கா தானே போட்டிருக்கோம் அதனால ஈஸியா ஆயிடும் ஓகே ஓகே பொதுவாகவே எங்கள் வீடு இங்கே இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறதுனால சார் எங்கள் சார் வந்து டெய்லி கோயிலுக்கு வந்து அங்கே மொட்டை மாடியில் வந்து சாமிக்கு குட் மார்னிங் சொல்லாமல் எதுவுமே ஆரம்பிக்க மாட்டாங்க அதில் வந்து ரொம்ப எப்படி நீங்கள் இங்கேருந்தே தரிசனம் பண்ணிடுவீங்களா கோயிலுக்குள்ளெல்லாம் கோயிலுக்குள்ளே சார் போவாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் ரொம்ப கும்பிடுறதுங்கிறது வந்து சார் தான் ரொம்ப ஜாஸ்தி தெற்கு கோபுரம் வந்து இருக்கிறதுலயே நாலு கோபுரத்திலேயே ரொம்ப பெரிய கோபுரம் தெற்கு கோபுரம் வந்து கோபுரங்கள்ல பெரிய பெரிய கோபுரம் அந்த பக்கம் இருக்கிறது இதுதான் கிழக்கு கோபுரமா ஆமா இது கிழக்கு கோபுரம் இங்க மூலவர் வந்து சுந்தரானந்தர் சுந்தரானந்தர் சுயம்பா வந்தது சுயம்புலிங்கம் சொல்லுவாங்க சுயம்புலிங்கம் அது ஆமா சார் இது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு தெரியும் 16வது நூற்றாண்டு நினைக்கிறேன் 16வது நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இதுல எல்லா கோபுரமுமே ரெனோவேஷன் பண்ணிருக்காங்கல்ல எல்லாமே ரெனோவேஷன் பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் அப்பதான் ரெனோவேஷன் நடந்துச்சிருக்காங்க அப்பதான் ரெனோவேஷன் அப்பதான் ரெனோவேஷன் நடக்குமா ஆமா ஆமா கும்பாபிஷேகம்ங்கறதே அதானே ஓகே 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 இதுதான் முதல் முதல்ல கட்டப்பட்ட கோபுரம் அது வந்து பெரிய கோபுரம் இருக்குதுலயே பெரிய கோபுரம் எத்தனை கோபுரங்கள் நாலு பெரிய கோபுரங்கள் ஒரு அம்மன் சன்னதியில இருக்கிறது வாசல் வந்து சின்ன கோபுரம் மொத்தம் அஞ்சு சன்னதியில இருக்கிறது சின்ன கோபுரம் எத்தனை வாசல் இருக்கு அது அஞ்சு அஞ்சு தான் இருக்கா டோட்டல் அஞ்சு பொற்றாமரை குளமும் சுந்தரேஸ்வரர் அந்த லிங்கம் மட்டும்தான் மூலவர் இருக்கிற லிங்கம் மட்டும்தான் கோயிலா இருந்தது அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள்லாம் அப்படியே ஒவ்வொன்னா டெவலப் பண்ணிட்டே வந்திருக்காங்க ரொம்ப இந்த சங்க தமிழ் புலவர்கள் வந்து ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தது இல்லாம அப்புறம் தான் கோயில்ல ஓகே 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 என்ன மேடம் இது ரெடி ஆயிடுச்சுங்களா ஆ ரெடி ஆச்சு சார் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு அந்த காரப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார் இது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஓகே வெரி குட் இந்தாங்க எனக்கு இதில் வச்சு ஷோ பண்ணி கொடுங்க அதுலயே நெய் நிறைய இருக்கிறதுனால வெறும் பொடியோட டேஸ்ட் பண்ணாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே அதுலயே நெய் நிறைய இருக்கிறதுனால இதுல எண்ணெயோ நெய்யோ எதுவும் விட தேவையில்லை வெறும் நெய் டேஸ்ட் பண்ணலாம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ அழகர் கோயில் தோசை டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நான் அழகர் கோயில் தோசையை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல நின்று டேஸ்ட் பண்ண போறேன் ஸோ ரெண்டு கோயிலோட பிளெஸிங்ஸும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அந்த மிளகு பூலியெல்லாம் போட்டிருக்கீங்க இதை கோவிலில் கொடுக்குற வடை மாதிரியே இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு நிஜமாக கோவில் பிரசாதம் மாதிரியே தான் இருக்குது
ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ சார். இன்னைக்கு நீங்க எங்க அஞ்சிரப்பட்டி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகர் கோயில் தோசை எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க் யூ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போ அழகர் கோயில் தோசை எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். அழகர் கோயில் தோசை செய்வதற்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, தோல் உளுத்தம்பருப்பு, தயிர், உப்பு கலந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு நான்ஸ்டிக் பேன் வச்சு தோசையை ஊற்றிக்கோங்க. தோசையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசை ரெடியான உடனே அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகு, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற காரப்பொடியை அதுக்கு சைடில் வச்சு தோசை கூடையே இந்த காரப்பொடியை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அழகர் கோவில் தோசை ரெடி. நான் இப்போ இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்களானா மதுரை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஊருக்குமே ட்ரெயின் வசதிகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பெரியார் பஸ் ஸ்டாண்டும் இருக்குங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு பாட்டி சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு பாட்டி சமையலில் நம்ம பார்க்க போகிறது துளசி வடை. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு, நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, துளசி, எண்ணெய். தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம் துளசி வடை செய்யறதுக்கு. இப்போ நம்ம அந்த வடையை செஞ்சு பார்க்கலாமா? முதல்ல ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்துக்கிறோம். மிக்சியில் போடணும். அது கூட கொஞ்சம் சோம்பு. காரத்துக்காக பச்சை மிளகாய். கொஞ்சம் உப்பு. வாசனைக்கு பெருங்காயம். இதை இப்ப நம்ம அரைக்க போறோம். இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சாச்சு, எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நறுக்கி வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த துளசி இலை பறித்து அலம்பி தொடச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது போட்டிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்டவ்வை மூட்டி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் வானலையில். இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பொருள் பண்ணி சாப்பிட்டாலும் வாய்க்கு மட்டும் ருசியா இருந்தா போறாது. அதுல என்ன மெடிசினல் வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். எண்ணெய் சூடாகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம வடையை தட்டி அந்த எண்ணெயில போட்டுடலாம். நம்ம ஆமா வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டணும். உளுத்தம்பருப்பு வடைக்கு தான் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு பண்ணுவோம். இது வந்து அப்படியே தட்டி போட்டுடலாம்.
இது பைண்டிங் ஆகாததனால ஒன்னு ரெண்டு தனியா பிரிஞ்சா கூட கவலைப்பட வேண்டாம். நம்ம அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி அந்த பொரிஞ்சதுல தனியா எடுத்து வச்சிரலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டிலேயே வச்சிட்டுறோம்னு சொன்னாதான் உள்ளுக்குள்ள இருக்குது வந்து வேகம் இல்லனா வெளியில இருக்குறது மட்டும் நம்ம வந்து செவந்தருக்கு அப்படி நினைச்சுப்போம். உள்ள வந்து வெந்திருக்காது மாவாவே இருக்கும். அதனால நீங்க சிம்ல வச்சு நம்ம பண்றப்போ உள்ளுக்குள்ள இருக்குற அந்த டைம் எடுத்துக்கோ உள்ள வேகறதுக்கு. இப்போ இது பொரி பட்டுடுச்சு. நம்ம இத எடுத்துடலாம். துளசி வடை ரெடியா இருக்கு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. இது ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பார்த்தலாமா? கடலைப்பருப்பை ஊற வச்சிருந்தோம். அந்த ஊற வச்ச கடலைப்பருப்போட கொஞ்சம் சோம்பு பச்சை மிளகாய் உப்பு பெருங்காயம் அரைச்சோம். மாவை ரெடி பண்ணிட்டோம். இழுப்பு சட்டியில ஸ்டவ் மூட்டி எண்ணெயை வச்சு எண்ணெய் சூடான உடனே இந்த மாவை வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்தோம். பொன்னிறமா செவந்த உடனே எடுத்துட்டோம். துளசி வடை சாப்பிடுவதற்கு ரெடியா இருக்கு. துளசி வடையனுடைய ரீகேப்பும் பார்த்துட்டீங்க. நாளைய பாட்டி சமையல் நிகழ்ச்சியில வேற ஒரு ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பங்கு பாட்டி. நான் இன்னும் அந்த உயரமான பில்டிங் மேல தாங்க இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தேன்னா இந்த பக்கம் எனக்கு திருப்பரங்குன்ற மலை தெரியுதுங்க. நான் இங்கிருந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? குட்டீஸ் கிச்சன்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்டு இருக்கு. போய் அதை என்னன்னு பாத்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உங்கள் எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் பசலக்கீரை கம்பு தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கம்பு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், பசலக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு. இப்போ இந்த பசலக்கீரை கம்பு தோசை எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது கம்பு வெந்தயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறியிருக்கு இந்த கம்பு வெந்தயம் ரெண்டும் சேர்த்து ஊற வச்சாரிச்சு. பொடியாக வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பசலக்கீரையை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் இந்த கீரையை மட்டும் நல்லா பொடியாக அரிஞ்சு கழுவி வச்சுருக்குது. இதை வந்து கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். செப்பரேட்டாக வச்சுப்போம். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை வந்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு கம்பும் வெந்தயமும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த கம்பு வெந்தயம் ஊற வச்சது இது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை இதுதான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இப்போ கம்பும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்பும் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை அரைச்சிக்கிறேன் நான். இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை எடுத்துடலாம். பசலக்கீரை வெங்காயம்
பச்சை மிளகாய் உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் தவா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கிறேன் சிம் ஃப்ளேம் பண்ணிக்கிறேன் தவா நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தோசையை ஊத்திரலாம் சிம் ஃப்ளேம்லயே வச்சிருக்கேன் ஏனா எல்லா பக்கமும் நல்லா வேகணும் அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன் தட்டல சர்வ் பண்ணிடலாம் இப்ப பச்சளக்கீரை கம்பு தோசை ரெடியா இருக்குங்க சர்வ் பண்றதுக்கு எப்படி செய்யணும்ன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பாப்போம் முதல்ல பச்சளக்கீரைய கடாயில வச்சு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில வந்து கம்பு வெந்தயமும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த கம்பு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எம்டி பவுல் எடுத்துட்டு இந்த அரைச்ச விழுதை வந்து அந்த எம்டி பவுலில் போட்டுட்டு பச்சளக்கீரை வதக்கி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் தவா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தோசை மாதிரி இந்த கம்பு தோசையை நீங்கள் போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெயை விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சளக்கீரை கம்பு தோசை ரெடியாக இருக்கும் இன்னைக்கு பச்சளக்கீரை கம்பு தோசை எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்க இல்லைங்களா நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி நன்றி வணக்கம் என்ன குட்டீஸ் கிச்சன் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் பரோட்டா ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த பரோட்டா தான் நான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே இன்றைக்கி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸோட மறுபடியும் நாளைக்கு இதே மதுரையில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீதர் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் சமையல் திறமையை வெளிப்படுத்த வேண்டுமா நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜி தமிழ் தபால் பெட்டி எண் 8787 டி நகர் சென்னை 17 இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரி பெட்டி பவர்ட் பை ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ்